ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை ஆண்டு இறுதித் தேர்வுகளை ரத்து செய்ய பள்ளி கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது. ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க திட்டம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது நடைபெற்று வரும் 11-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை ஒத்திவைக்க முடியாது. 1 முதல் 9 வகுப்பு வரை ஆண்டு இறுதித் தேர்வுகளை ரத்து செய்ய பள்ளி கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணா, பள்ளி கல்வித்துறையினுடைய இந்த அறிவிப்பு குறித்து எப்பொழுது அதிகாரப்பூர்வமான தகவல் வரும், என்னென்ன முடிவுகளை எல்லாம் பள்ளி கல்வித்துறை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கவும் திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது நடைபெற்று வரும் 11-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை ஒத்திவைக்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய பிரதேசத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருந்தார். தற்பொழுது இதேபோல் தமிழகத்திலேயும் ஒரு முடிவு எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. வரும் 27 தேதி தொடங்க உள்ள 10 வகுப்பு பொதுத் தேர்வையும் ஒத்திவைக்க திட்டம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது நடைபெற்று வரும் 11-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை ஒத்திவைக்கவும் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும், 1 முதல் 9 வகுப்பு வரை ஆண்டு இறுதித் தேர்வுகளை ரத்து செய்ய பள்ளி கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தற்பொழுது நடைபெற்று வரும் 11-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளையும் தள்ளி வைப்பதற்காக அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. புதிய தேர்வு அட்டவணையை தயார் செய்யும் பணியில் பள்ளிக் கல்வித்துறை தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்த மேலதிக தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணா, தற்பொழுது தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறதே, முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். கொரோனா வைரஸ் பரவல் எதிரியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வகை பள்ளிகளுக்கும் தற்போது விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் தொடங்கியதன் காரணமாக அந்த தேர்வுகள் மட்டும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு தற்போது தேர்வுகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமடைந்ததன் காரணமாக இனி வரக்கூடிய தேர்வுகளை, அதாவது 11 மற்றும் 12 வகுப்புக்குரிய பொதுத் தேர்வுகளை ஒத்திவைப்பதற்கு அரசு தேர்வுகள் இயக்கம் முடிவு செய்திருக்கிறது. இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபி அலுவலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 10 வகுப்பு பொதுத் தேர்வானது வருகின்ற 27 தேதி தொடங்கவிருக்கிறது. 27 தேதி தொடங்கவிருக்கும் 10 வகுப்பு பொதுத் தேர்வையும் குறிப்பிட்ட சில நாட்கள் வரை ஒத்திவைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தேர்வுக்கால அட்டவணையை தயாரிக்கும் பணியில் தற்போது அரசு தேர்வுகள் இயக்கமானது ஈடுபட்டிருக்கிறது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்வுத்துறையானது வெளியிடவிருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்போது 9 வகுப்பு வரைக்கூடிய மாணவர்களுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அந்த மாணவர்களுக்கு நடைபெறக்கூடிய ஆண்டு இறுதித் தேர்வான அந்த 3 பருவ தேர்வை ரத்து செய்து மாணவர்களுக்கு ஆல்பாஸ் என்ற அடிப்படையில் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பதற்கும் பள்ளிக்கல்வித்துறை முடிவெடுத்திருக்கிறது. இந்த முடிவுகளை எல்லாம் கூடிய விரைவில் அமைச்சர் அல்லது முதலமைச்சர் மூலம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கருத்துரு அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அமைச்சர் மூலம் அந்த முடிவானது விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவிருக்கிறது.